ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனல் என்ன பார்க்க போனோம், நம்ம தானோஸ்க்கு வந்துட்டு டிஸ்பிளே ரொம்பவே தெரிஞ்சிச்சுங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தபடி வண்டி ரொம்ப இப்போ டிஸ்பிளே சத்தம் வந்துட்டு வேறு இருக்குது, அதனால் கையோ டிஸ்பிளே மாற்றிடலாம். வண்டி ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சுங்க, இங்கே பாருங்களேன் வண்டி எந்தளவு டஸ்ட் ஆகிருக்குன்னு, ரொம்பவே அழுக்காகி போயிடுச்சுங்க. ஃபுல்லாக எல்லா பக்கம் கரையை கரையின்னு ஃபுல்லாக சிமெண்ட்டு கரையாட்ட ஃபுல்லாக ஒயிட் ஒயிட்டாக அங்கங்கே ரொம்பவே பார்க்க டிஃபிகல்ட்டாக இருக்குது. வண்டியை பார்க்க எனக்கு ரத்த கண்ணீர் வந்துடும் போல் அந்தளவு இருக்குது. ஸோ இன்றைக்கி தானோஸை ஒரு குளிப்பாட்டி விட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போய் டிஸ்க் பேட் வாங்கணும். ஸோ வாங்கிட்டு அங்கேருந்து போய் வண்டிக்கு டிஸ்க் பேட் மாற்றி வண்டியை ஒரு நான் காமன் சர்வீஸ் பண்ணோம், ஒரு ஷார்ட் ரைட் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அது கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணால் தான் போக முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பஸ் வருது, ஒரு வாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. இன்னைக்கு வந்து நம்ம தானோஸ்க்கு சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு வாட்டர் வாஷ் பண்ணி, வண்டி ரொம்ப நாரி போயிடுச்சு. அதனால் இன்னைக்கு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி டிஸ்க் பேட் மாற்றி செயின் லூப்லாம் பண்ணோம். ஸோ ஒரு ஷார்ட் ரைட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு போகிறக்காக வண்டியை ரெடி பண்ணோம். ஸோ ஒரு 2 டேஸ் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சா வண்டி கொஞ்சம் தெளிவாக இருக்கும், ஓட்டி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ரெண்டாவது ரெக்டிஃபை பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வண்டிக்கு தேவையான ஸ்பேரை முதல்ல வாங்கணும். ஜெய் கிருஷ்ணா ஆட்டோமொபைல்ஸ். ஸோ இருங்க, நம்ம போய் இங்கே டிஸ்க் பேட் வாங்கிட்டு வந்துடலாம். எங்கள் வண்டியை வந்து 1 நிமிஷம் பார்க் பண்ணிட்டு ஒரு செயின் லூப்பும் டிஸ்க் பேடும் வாங்குறக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றி வண்டி அடகட்டி போட்டாங்க. எங்கேருந்து எடுக்க, சரி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேட் வாங்கியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் பேட் அப்புறம் செயின் லூப் ரெண்டும் வாங்கியாச்சு. இவங்கள இருப்பாங்க போல. நான் தான் சத்தத்தோட அவ்வளோ தூரத்துலேருந்து வரேன்ல, கொஞ்சம் தான் பொறுமையா வர்றது. பின்னாடி வண்டி வரதானும் பார்க்கறது இல்லை. வண்டியில் வேறு கீச் கீச் கீச்சுன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்குங்க. சேஞ்ச் ப்ராக்கெட்லேருந்து ஒரு பக்கம் சத்தம், இந்த மிரர் வேறு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. ஸோ குட்டி குட்டி சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணுற அளவுக்கு இப்போது வண்டி இருக்குது. பிரேக்கும் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. காய்ஸ் இங்கே பாருங்கள், இன்னொரு டனல் வருது. இங்கே இதோட சவுண்டை ஃபுல்லாக செக் பண்ணுவோமா? என்னங்க ரோடு ஃபுல்லாக குழி குழியாக இருக்கு. சவுண்ட் அப்படியே உள்ள எக்கோல அதிருது, வேற லெவலாக இருந்துச்சு. சுற்றி முத்தி இருக்க காருக்காரங்க எல்லாம் நம்மளையவே திரும்பி பார்க்குறாங்க, யாருடா இவன் சம்பந்தமே இல்லாமல் ஒரு சத்தத்தை போட்டு போகிறான்னு. ஸோ இப்போ நான் பார்க்க போகிற ருத்ரா அந்த அண்ணாட்ட தான் வந்துட்டு நம்ம தானோஸ் வந்துட்டு 99.9% வந்து அந்த அண்ணன் தான் நம்ம தானோஸோட கேர்டேக்கர். ஸோ அவர் அளவுக்கு நம்ம வண்டியை யாருமே பொறுப்பாக பார்த்துக்க முடியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேங்க, அந்த பேலன்ஸ் 1% தான் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவர் தான் இந்த வண்டி மேலே அவ்வளோ கேர் வச்சுருக்காரு. நான் என்ன பண்ணாலும் அவர் தான் திட்டுன்னு திட்டிட்டு வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட தான் நம்ம இந்த நம்ம தானோஸ் எடுத்த ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் பர் சர்வீஸ்லேருந்து இப்போ வந்து ஓடிட்டுருக்க 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் அவர் தான் வந்துட்டு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. வண்டியோட ஸ்மூத்னஸ் அவர்கிட்ட கொடுத்தா தாங்க திரும்ப வரும். ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கிறது தான்
அவரோட மெக்கானிக் ஒர்க் ஷாப் அண்ட் அவர் வீடு ரெண்டுக்கும் ஒரே இடம். அங்கே பார்த்தீங்கன்னா வரிசை ஆர்என் ஃபைவ் நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவார் 99% எல்லாமே. ஆனால் நீங்கள் காட்டாமல் வாட்டர் வாஷ் பண்ணுறதை மட்டும் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, பட் ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கு. ஓகே அண்ணா. ரொம்ப தேஞ்சு போச்சேண்ணா. புது டிஸ்க் பேட் மாத்திடலாம். அண்ணா எங்க வச்சிருக்கேண்ணா? ஓட்டி ஓட்டி எப்படி தேஞ்சு போச்சு பாருங்க. அது என்னமோ அப்படிதான். பரவாயில்ல, கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் விட்டு வச்சுருக்கல, அது வரைக்கும் ஹாப்பி தான். பழசுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃபரெண்ட்னு பார்த்தீங்களா? இது பழசு, இது புதுசு, அந்த அளவுக்கு தேஞ்சு போச்சு. மாட்டிக்கலாம் ப்ரோ. சரி, அது உள்ளே போகிறது தெரியுது. பரவாயில்லண்ணா, ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான், மாட்டிட்டீங்களா? என்ன சொல்கிறீங்க, முடிஞ்ச வேலை? பரவாயில்லண்ணா, டக்குன்னு மாட்டிட்டீங்க. என்ன சொல்கிறீங்க, தண்ணி மாதிரி போகுது, நார்மலாயிடுச்சு, பிரேக் வந்துருச்சு, வண்டிக்கு உயிர் வந்துருச்சு. ஆனால் இன்ஜின் ஆயில் லெவல் செக்கு எல்லாமே நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா தானே ஓட்ட முடியும். இது பேர் தான் டிப்ஸ்டிக்கானா? ஆயில் கம்மியாக தான் இருக்கு. அப்புறம் இந்த நேரத்தில் வச்சோம்னா ஆயிலோட கிளாரிட்டி தெரியும். ஆயில் குவாலிட்டி நல்லாக்கா? ஆயில் லெவல் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குது, ஆனால் வந்து ஆயில் தெளிவாக தான் இருக்குது. தெரியுது. ஓகேண்ணா, டாப் அப் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. காய்ஸ், ஒரு வழியாக வண்டி சர்வீஸ் முடித்தாச்சு. நீ நம்ம வந்துட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ட்ரிப்பு பிளான் எப்போ போடுறோம் அப்படிங்கிறது எனக்கே இன்னும் கன்ஃபார்ம் தெரியலைங்க. ஒரு 2-3 டேஸில் கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன். லாங் ட்ரிப்பெல்லாம் இல்லைங்க, ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். ஒரு 2-3 டேஸ் போயிட்டு வர மாதிரி. இப்போதைக்கு வண்டி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ருத்ரா அண்ணாவை காட்டலாம் அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் அவர் வந்துட்டு இப்போதைக்கு வேண்டாண்டா, அடுத்த வீடியோவில் காட்டிக்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இந்த டைம் அவரோட ஃபேஸை வந்து நான் ஓரளவுக்கு ஹைட் பண்ணிட்டேன். அண்டு வண்டி இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. வண்டி இப்போ எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. வண்டி வேறு லெவலில் இருக்குது. வண்டி பெர்ஃபார்ம் பட்டையை கிளப்புதுங்க. வண்டி அப்படியே சல்லுன்னு பறக்குது. ஸோ டெஸ்ட் ட்ரைவ்லாம் ஆல்ரெடி ஓட்டி பட்டு வந்துட்டேன். இப்போது வண்டி வந்து தெளிவாக இருக்குது. தாராளமாக வண்டி எடுத்துகிட்டு லடாக் கூட போகலாங்க, அந்தளவுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ வைப்ரேஷன் எல்லாமே அரெஸ்ட் ஆகிடுச்சு. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சுங்க. செயின் வேறு சத்தம் வந்துட்டுருந்துச்சா, அதுவும் இப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போது ஃபுல் சாட்டிஸ்ஃபைங்க. வண்டி நார்மலானதுக்கப்புறம் தான் செம்ம சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ பிளாக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பிளாக்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு எனக்கு இருக்கிற சப்போர்ட் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, ஐ நோ. பட் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி இன்னும் வீடியோக்கு நிறையா சப்போர்ட் கொடுங்க, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். எல்லோரும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோருக்கும் பாய்.